ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி கீர்த்தி சுரேஷ் மற்றும் நஸ்ரியா நசீம் பற்றி பார்ப்போம் வாங்க. கம்பேரிசனில் முழு பெயர் கீர்த்தி சுரேஷ், இவங்கள நஸ்ரியா நசீம், புனைப்பெயர் எல்லோரும் செல்லம்மா, இவங்க கியூட் கீர்த்தனா அப்படின்னு அழைக்கிறாங்க. இவங்களை எக்ஸ்பிரஸ் குயின் அப்படின்னு அழைக்கிறாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் கீர்த்தி சுரேஷ் பாடகர், நடிகை, மாடலிங்கில் இருக்காங்க. நஸ்ரியா நசீம் நடிகை, பின்னணி பாடகியாக இருந்திருக்காங்க. நண்பர்கள் இவருக்கு விஷால், இவருக்கு அலினா அல்போன்ஸ் அப்படின்றவங்க தான் நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க இப்போ வரைக்கும். அடுத்ததாக தனிப்பட்ட தகவல் என்ன அப்படின்றத பற்றி ரெண்டு பேர்த்தோட பார்க்கலாம். கீர்த்தி சுரேஷ் எப்போ பிறந்திருக்காங்கன்னா 17 அக்டோபர் 1992 பிறந்திருக்காங்க. நஸ்ரியா நசீம் 20 டிசம்பர் 1994 பிறந்திருக்காங்க. பிறந்த இடம் ரெண்டு பேருமே கேரளாவில் பிறந்திருக்காங்க. இவங்க திருவனந்தபுரத்தில் பிறந்திருக்காங்க. இப்போ கீர்த்திக்கு 29, நசுவுக்கு 27 ஆகுதுங்க. கணவர் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷுக்கு கிடையாது, நஸ்ரியா நசீமுக்கு ஃபகத் பாசில்னு இருக்கார். இவர் ரொம்பவே ஃபேமஸான நடிகரும் கூட. அடுத்ததாக உடல் தகவல் பார்ப்போம். கீர்த்தி சுரேஷோட உயரம் 4 அடி 3 அங்குலம், நஸ்ரியா 5 அடி 1 அங்குலம் இருக்காங்க. எடையை பொறுத்த வரைக்கும் கீர்த்தி சுரேஷ் 51 கிலோவும் இவங்க 55 கிலோவும் இருக்காங்க நஸ்ரியா. கூந்தல் மற்றும் கண்ணீரத்தை பொறுத்த வரைக்கும் கருப்பு மற்றும் ப்ரௌன் கலரில் இருக்காங்க. இவங்களுக்கு கருப்பு கலரில் தான் இருக்குது ரெண்டுமே. கீர்த்தி ஹிந்து மதத்தையும் நஸ்ரியா முஸ்லீம் மதத்தையும் சேர்ந்தவங்க. ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ அதிக ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொல்லலாம் தனக்குன்னு. ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்த குடும்ப தகவல் பார்க்கலாம். இப்போ அம்மா பெயர் பார்ப்போம். சுரேஷ்குமார், இவனுக்கு பேகம் பீனா. அப்பா பெயர் யாருன்னா மேனகா, இவங்களுக்கு நிஜாமுதீன். உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ்க்கு ஒருத்தவங்க இருக்காங்க ரேவதின்னு சொல்லிட்டு, அவங்க பேர் நவீன் நாசிம்னு உடன் பிறந்தவங்க இருக்காங்க நஸ்ரியாவுக்கு. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா 9.9 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க 4.4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்ததாக என்ன படிச்சிருக்காங்க, என்ன பள்ளியில் படிச்சிருக்காங்கன்றத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம். கீர்த்தி சுரேஷ் கேந்திரிய வித்யாலயா திருவனந்தபுரத்தில் படிச்சிருக்காங்க. நசு கிறிஸ்த நகர் சீனியர் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. கல்லூரி பொறுத்த வரைக்கும் ப்ரோல் அகாடமி சென்னையில் முடிச்சிருக்காங்க. இவங்க மார்லேவ டூஎஸ் கல்லூரியில் தன்னோட கல்லூரி படிப்பை முடிச்சிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் பிஏ அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. நஸ்ரியா நசீம் விஷுவல் கம்யூனிகேஷன் வர படிச்சிருக்காங்க. அறிமுகமானது எப்பான்னு பார்த்தீங்கன்னா இது என்ன மாயம் அப்படின்னு 2015 இவங்க நேரம் படம் மூலமாக தமிழ் திரையுலகத்துக்கு 2012 அறிமுகமாயிருக்காங்க நஸ்ரியா நசீம். அடுத்ததாக சுய தகவல் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் வாங்க. கீர்த்தி சுரேஷ்க்கு ரொம்ப பிடித்த நடிகர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சூர்யா மற்றும் விஜய். நஸ்ரியாவுக்கு பிடித்த நடிகர் அஜித்குமாரின் நிறைய பேட்டிகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பிடித்த இடங்கள் ஹிமாலயாஸ், இவங்களுக்கு துபாய். பிடித்த நிறம் என்னன்றதை பார்ப்போம். மஞ்சள், நஸ்ரியாவோட ஃபேவரட் கலர் சிவப்பு. பிடித்த உணவு தோசை, ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேட்டிகள் நஸ்ரியா நசீம். நெக்ஸ்ட் கீர்த்தி சுரேஷ் மற்றும் நஸ்ரியாவோட சினிமா தகவல் கம்பேரிசன் பார்க்கலாம். பொழுதுபோக்கு டைமில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் ஷாப்பிங் பண்ணுறதான் வச்சுருக்காங்க ஹாபீஸாக. இவங்களுக்கு பெயிண்டிங் பண்ணுறதுன்னா அவ்வளோ இஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. சம்பளமாக பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் 60 லட்சம் வாங்குறாங்க ஒரு படத்துக்கு. நஸ்ரியா நசீம் 75 லட்சம் வாங்குறாங்க ஒரு படத்துக்கு. சொந்தமாக கீர்த்தி சுரேஷ்கிட்ட எவ்வளோ கார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 கார்கள் வச்சுருக்காங்க. நஸ்ரியாக்கிட்ட 6 கார்கள் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா நஸ்ரியாக்கிட்ட மற்றும் கீர்த்தி சுரேஷ்கிட்ட பார்த்தீங்கன்னா 35 கோடியும் இவங்கக்கிட்ட 70 கோடியும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு யார் பிடிக்குன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மேலும் சாப் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சொல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.